பள்ளி குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாப்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி வாரியங்களை சார்ந்த அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த நெறிமுறைகள் பொருந்தும். அண்மையில் சென்னை கே நகரில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றும் ராஜகோபாலின் மீது மாணவி ஒருவர் பாலியல் புகாரை எழுப்பியிருந்தார். இதுகுறித்து மாணவிகள் துறை தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது. மாணவிகளிடம் நேரடியாகவும் செல்போனிலும் அத்துமீறியதாகவும் ஆன்லைன் வகுப்புகளின் போது எல்லை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து மேலும் சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் குற்றம் சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து பள்ளிகளில் பாலியல் புகார்களை விசாரிக்க தனியாக குழு அமைக்கவும் ஆன்லைன் கல்விக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் பள்ளி குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாப்பது குறித்து ஆன்லைன் வகுப்புகள் குறித்தும் வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி வாரியங்களை சார்ந்த அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த நெறிமுறைகள் பொருந்தும். மாணவர் பாதுகாப்பை தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யவும் அது சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து மதிப்பீடு செய்யவும் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்படும். இக்குழுவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் இருவர், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் இருவர், பள்ளி நிர்வாக உறுப்பினர் ஒருவர், ஆசிரியர் அல்லாத பணியாளர் ஒருவர் மற்றும் தேவைக்கேற்ப பள்ளி சாரா வெளிநபர் ஒருவர் ஆகியோர் உறுப்பினர்களாக இருப்பர். ஒரு மாத காலத்தில் மாநில அளவில் ஒரு கட்டுப்பாட்டு அறையை பள்ளி கல்வித்துறை உருவாக்கும். அனைத்து தரப்பினரும் தங்களது குறைகளை எளிதாக தெரிவிக்கும் வகையில் இம்மையத்தில் கட்டணமில்லா நேரடி தொலைபேசி மற்றும் தனிப்பட்ட மின்னஞ்சல் உருவாக்கப்படும். மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு தங்களுக்கு வரப்பெற்ற எந்த வகையான புகாரையும் உடனடியாக மாநில கட்டுப்பாட்டு அறைக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த மையம் புகார்களை பதிவு செய்வது மட்டுமின்றி அது சார்ந்து பின்பற்ற வேண்டிய அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு வழங்கும். இம்மையத்தில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பல்துறை வல்லுநர் இருப்பர். இம்மையத்தின் தகவல் பரிமாற்றங்கள் அனைத்தும் ரகசியத்தன்மையுடன் பாதுகாக்கப்படும். பள்ளிகளை சார்ந்த அனைத்து அங்கத்தினரும் போக்சோ சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாலியல் ரீதியான குற்றங்கள் குறித்து முழு புரிதல் உண்டாக்கும் வகையில் வருடந்தோறும் பயிற்சிகள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான விழிப்புணர்வு கட்டகம், அதாவது ஓரியன்டேஷன் மாடியூல் பள்ளி கல்வித்துறையால் உருவாக்கி வழங்கப்படும். பள்ளிகளில் பாதுகாப்பை மேம்படுத்தவும் சுய தணிக்கை செய்வதை உறுதி செய்யவும் பள்ளி கல்வித்துறையால் கட்டகம் உருவாக்கப்பட்டு வழங்கப்படும். இணையவழி கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வகுப்பறை சூழலுக்கு ஏற்றவாறு கண்ணியமாக உடை அணிய வேண்டும். இணையவழி கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை முழுமையாக பதிவு செய்வதோடு அப்பதிவுகளை குறிப்பிட்ட இடைவெளியில் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழுவை சேர்ந்தவர் தொடர் ஆய்வு செய்ய வேண்டும். புகார் மற்றும் மாணவர்களின் கருத்துக்களை எளிதாக தெரிவிப்பதற்காக பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பு பெட்டிகள், அதாவது சேஃப்டி பாக்ஸஸ் வைக்கப்படும். மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுக்கும். மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு பள்ளியில் பெறப்பட்ட அனைத்து புகார்களையும் பதிவு செய்ய தனியாக ஒரு பதிவேட்டை பராமரிக்கும். புகாரானது எந்த முறையில் பெறப்பட்டிருந்தாலும் இந்த பதிவேட்டில் பதியப்பட வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 15 முதல் நவம்பர் 22 வரை குழந்தைகள் துன்புறுத்தலை தடுக்கும் வாரம் என விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இவ்வாறு அந்த நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.